विवसायी
எல்லா விதமான வேலைகளையும் விட்டுட்டு அன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட விவசாய சங்கங்கள் அதனுடைய தலைவர்கள் ஏற்கனவே நாங்க வந்து இந்த நாட்டுடைய பிரதமருடைய எல்லா வாக்குறுதியும் நாங்க ஏமாந்தது போதும், எந்த அளவுக்கு ஒரு நாட்டுடைய பிரதமர் மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்கிறத பார்ப்பதற்கான உதாரணமாக இருக்கிறது. எனவே எங்களது பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில 750 விவசாயிகளுக்கும் போதுமான இழப்பீட்டை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும். அதுபோல உடனடியாக வரவிருக்கிற கூடுகிற அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் உடனடியாக அந்த சட்டத்தை வந்து வாபஸ் பெறணும். அந்த விவசாய சங்க தலைவர் ராகேஷ் திக்காயத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் எம்எஸ்பி சம்பந்தமாக குறைந்தபட்ச ஆதார விலை சம்பந்தமான நிலைப்பாட்டை அறிவித்து அதற்கு தடை செய்கின்ற எல்லா சட்டங்களையும் வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வைக்கிறோம். மொத்தமாக விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஒரு ராயல் சலியுட அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இது வழியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுக்கு காரணம் காங்கிரஸ் அடித்தட்டில் ஜனங்களுக்கிடையில் வர்க் ചെയ്യുന്നില്ല, കേഡറില്ല, സിസ്റ്റം ഇല്ല, വെറും ലീഡേഴ്സ് മാത്രമാണ്. ഞങ്ങൾ കേഡേഴ്സ് ഉണ്ടാക്കി കേഡേഴ്സിൻ്റെ ഇടയിലാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ അതുകൊണ്ട് തീർച്ചയായും ഞങ്ങൾക്ക് അതിജീവിക്കാൻ സാധിക്കും.